ஹலோ விவர்ஸ், நமஸ்காரம். இப்போ இந்த வீடியோல என்ன பேச போறேன்னா, இப்போ ரூஃப் கான்கிரீட் வேலை வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சென்ட்ரிங் மேஸ்திரியோட ஆளு ஸ்ரீகாந்த் வந்து அவர் பில்டிங்குள்ள இருக்காரு. ஸோ பில்டிங்குள்ள இருக்கும்போது அவர் என்ன பாக்குறாரு அப்படின்னா, முட்டு எதுவும் வந்து விலகக்கூடாது. அந்த காப்டிலாம் அடிச்சிருக்காங்க இல்லையா, அந்தலாம் வந்து எதுவும் நிறைய எக்ஸஸாக வந்து எங்கேயும் வந்து கான்கிரீட் கலவை மேலே வந்து போடும்போது எதுவும் வந்து ஒளியிடக்கூடாது அப்படிங்கிறது வந்து அந்த சென்ட்ரிங் மேஸ்திரியோட அவங்க டீமில் இருக்கக்கூடிய ஆள் வந்து கீழே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி ஒரு கடப்பாறை மாதிரி வச்சுருக்காரு, அதை வச்சு வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு எங்கேயும் அனாவசியமாக வந்து ஒழுகலை அப்படின்ட்டு. அப்படி இருந்துமே வந்து இந்த ஒரு இடத்துல கொஞ்சம் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த காபடி சொல்லுவாங்களோ, அதாவது காது ஓட்ட அடைக்கிறது, அங்கேருந்து கொஞ்சம் வந்திருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கலவை வந்திருக்கு, இதுவும் வந்து அந்த மாதிரி வந்திருக்கு. இது இது ஓகே தான்ங்கிறாங்க. அப்புறம் அந்த முட்டுலாம் வந்து எதுவும் எதுவும் விளையிடக்கூடாது, அந்த சைடில் அடித்த இடம் வந்து எதுவும் விளையிடக்கூடாதுங்கிறத வந்து அவர் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்புறம் கீழே இந்த முட்டுலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுவும் வந்து எதுவும் வெயிட் தாங்க முடியாமல் எதுவும் விளையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்க்குற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அது வந்து முக்கியமாக வந்து அவங்க வேலையை அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களாங்கிறது அந்த ஓனர் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அவங்களோட பேச்சு கொடுத்து ஒழுங்காக வேலை செய்கிறாங்களா அப்படிங்கிறத வந்து ஒரு தடவை என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாமே இது வந்து இம்பார்ட்டண்ட் தான். டோட்டலாக வந்து 4-5 டீம் வந்து இதில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ இந்த ரூமில் உள்ளே போய் காமிக்கிறேன் பாருங்கள். மேலே வந்து இப்போ காங்கிரீட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கீழே பாருங்கள், எல்லாம் வந்து தண்ணி சொட்ட சொட்ட அப்படியே வந்து விழுந்துருது. ஒரு சிலர் வந்து இது பால்லாம் வெளியே போயிடும், நல்லதில்லை அப்படிங்கிறாங்க. ஒரு சில என்ஜினியர் அது தண்ணி தான், அது வெளியே வரலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது செட் ஆகிறதுக்கு தான் அந்த மாதிரி தண்ணி வந்து எக்ஸஸாக வந்து இருக்கிற தண்ணி வந்துடும், மிச்சம் சிமெண்ட் வந்து அங்கே செட் ஆகிக்கும் அப்படிங்கிறாங்க. நிறைய பால் இந்த மாதிரி உழுறத வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இந்த ஒரு இடத்துல வந்து ஒழுகிருக்கு, அது வந்து எலக்ட்ரிக் வயர் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் ஓட்ட போட்டு விட்ருக்காங்க, அதனால் வந்து வருது. ஸோ அந்த விஷயத்தை வந்து பார்த்துக்க சொல்கிறாங்க. தென் வேறு என்ன, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கைலைட் வர இடம், அதனால் வந்து இங்கே மேலே வந்து ஃபுல்லாக ஓப்பன் விட்டுருக்கோம். ஸோ இதுதான் வந்து மேலே காங்கிரீட் வேலை நடக்கும்போது பில்டிங்குள்ளே ஒரு ஆளை வந்து சென்ட்ரிங் ஆளை வந்து நிறுத்திடுறாங்க. மேலே வந்து ரெண்டு பேர் இருக்காங்க சென்ட்ரிங் ஆளுங்க, அது போக கீழே ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்ணணுங்கிறது வந்து இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் கமெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் இதில் வந்து சொல்லுங்கள். ஓகே, பை.